மாசற என்ற சொல்லின் பொருள் என்ன? மாசற என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ நாடு, ஆப்ஷன் பி குற்றம் இல்லாமல், ஆப்ஷன் சி செல்வம், ஆப்ஷன் டி ஆராய்ந்து. ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியான விடை ஆப்ஷன் பி, குற்றம் இல்லாமல். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல். கொன்றை வேந்தன் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ புல்லாங்கடனார், ஆப்ஷன் பி பூதஞ்சேந்தனார், ஆப்ஷன் சி கனிமேதாவியார், ஆப்ஷன் டி ஔவையார். சரியான விடை ஆப்ஷன் டி ஔவையார். அடுத்து பொறுத்துக்குவினா, மேதைகள் மாற்றார் நெறி வற்றாமல், மற்றவர் குறையாமல் அறிஞர்கள் வழி. மேதைகள் அப்படின்னா அறிஞர், மேதைகள் அறிஞர். மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல். அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி 3-1-4-2. ஆப்ஷன் சி 3-1-4-2. மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல். அடுத்துவினா, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் பி மருதகாசி, ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி, ஆப்ஷன் டி கண்ணதாசன். சரியான விடை ஆப்ஷன் ஏ கல்யாண சுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் கல்யாண சுந்தரம். காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? ஆப்ஷன் ஏ 50,000, ஆப்ஷன் பி 30,000, ஆப்ஷன் சி 20,000, ஆப்ஷன் டி 45,000. சரியான விடை ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியான விடை ஆப்ஷன் ஏ 50,000. அடுத்து என்ன பார்க்கலாம், மூத்தோர் என்ற சொல்லின் பொருள் என்ன? மூத்தோர் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ பெரியோர், ஆப்ஷன் பி மற்றவர், ஆப்ஷன் சி வழி, ஆப்ஷன் டி கற்றோர். சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரியோர். மூத்தோர் அப்படின்னா பெரியோர். மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். ஆப்ஷன் ஏ மேலோட்டமாக, ஆப்ஷன் பி மாசற, ஆப்ஷன் சி மாசற, ஆப்ஷன் டி மயக்க முறை. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். ஆப்ஷன் சி மாசற கற்க வேண்டும். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல். ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது? ஆப்ஷன் ஏ அண்ணா நூற்றாண்டு நூலகம், ஆப்ஷன் பி எம்ஜிஆர் நூற்றாண்டு நூலகம், ஆப்ஷன் சி அம்பேத்கர் நூற்றாண்டு நூலகம், ஆப்ஷன் டி பெரியார் நூற்றாண்டு நூலகம். இந்த இடத்துல பெரியாருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, பார்த்துக்குங்க. சரியான விடை ஆப்ஷன் ஏ அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். மூதுரை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ கபிலர், ஆப்ஷன் பி பூதஞ்சேந்தனார், ஆப்ஷன் சி ஔவையார், ஆப்ஷன் டி மூவாதையார். சரியான விடை ஆப்ஷன் சி ஔவையார். மூதுரை நூலின் ஆசிரியர் ஔவையார். ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ காமராசர், ஆப்ஷன் பி காந்தி, ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி அம்பேத்கர். சரியான விடை ஆப்ஷன் ஏ காமராசர். ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் ஏ மாசு கூட்டல் அற, ஆப்ஷன் பி மாச கூட்டல் அற, ஆப்ஷன் சி மாச கூட்டல் உர, ஆப்ஷன் டி மாசு கூட்டல் உர. சரியான விடை ஆப்ஷன் ஏ மாசு கூட்டல் அற. அடுத்து வினா, கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார்? கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரியார். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் ஆப்ஷன் ஏ பெரியார். மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன்
ஏ 30, ஆப்ஷன் பி 31, ஆப்ஷன் சி 35, ஆப்ஷன் டி 34. சரியான விடை ஆப்ஷன் பி 31. தமிழ் எழுத்துக்களில் டேஷுக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. ஆப்ஷன் ஏ உயிரெழுத்து, ஆப்ஷன் பி ஆயுத எழுத்து, ஆப்ஷன் சி உயிர்மெய் எழுத்து, ஆப்ஷன் டி மெய்யெழுத்து. சரியான விடை ஆப்ஷன் பி ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்கள்லையே ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்துக்கள் இல்லை. இணை எழுத்துக்களை நம்ம நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இணை எழுத்துக்களை நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வினா, டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் எது? ஆப்ஷன் ஏ ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5, ஆப்ஷன் பி மாணவர் தினம் அக்டோபர் 15, ஆப்ஷன் சி கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15, ஆப்ஷன் டி தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. அடுத்து வினா, மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் எது? ஆப்ஷன் ஏ மஞ்சள், ஆப்ஷன் பி வந்தான், ஆப்ஷன் சி கல்வி, ஆப்ஷன் டி தம்பி. மற்ற எழுத்துக்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் வந்திருக்கு. இப்போ மஞ்சள் வல்லினம்க்கு மெல்லினம் இணை எழுத்து, வந்தான் தன்னகரம் வந்திருக்கு, நட்பு எழுத்து இம்முக்கு நட்பு எழுத்து பா. இதில் இடம்பெறாத அதாவது மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் கல்வி. சரியான விடை கல்வி. அடுத்து வினா, சிறந்த நூலகர்களுக்கு எவ்விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ அண்ணா விருது, ஆப்ஷன் பி ரா அரங்கநாதன் விருது, ஆப்ஷன் சி காமராசர் விருது, ஆப்ஷன் டி பெரியார் விருது. ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியான விடை ஆப்ஷன் பி ரா அரங்கநாதன் விருது. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? ஆப்ஷன் ஏ ஏ யா, ஆப்ஷன் பி ஆ ஓ, ஆப்ஷன் சி ஏ ஆ, ஆப்ஷன் டி ஐ ஓ. மொழியில் முதலில் வரும் வினா எழுத்துக்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஏ யா. ஆ ஓ அப்படிங்கிறது மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். மொழி இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். ஏ மட்டும் வந்தது அப்படின்னா அது மொழிக்கு முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும். மொத்தம் 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. ஏ யா ஏ ஆ ஓ. அந்த ஏ யா அப்படிங்கிறது மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள். ஆ ஓ அப்படிங்கிறது மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். ஏ மொழிக்கு முதல்லையும் வரும் இறுதியிலும் வரும். அடுத்து வினா, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ எம்ஜிஆர், ஆப்ஷன் பி காமராசர், ஆப்ஷன் சி அண்ணா, ஆப்ஷன் டி ராமசாமி செட்டியார். சரியான விடை ஆப்ஷன் பி காமராசர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். அதை சத்துணவு திட்டமாக மாற்றினது தான் எம்ஜிஆர். அடுத்து வினா, டேஸ் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். ஆப்ஷன் ஏ உயிர், ஆப்ஷன் பி மெய், ஆப்ஷன் சி உயிர்மெய், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ உயிர். உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். அடுத்து வினா, நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி ஆந்திரா, ஆப்ஷன் டி கர்நாடகம். சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ அண்ணா, ஆப்ஷன் பி ராமசாமி செட்டியார், ஆப்ஷன் சி எம்ஜிஆர், ஆப்ஷன் டி காமராசர். ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. சரியான விடை ஆப்ஷன் டி காமராசர். அடுத்து வினா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? பிரெய்லி அப்படிங்கிறது கண்ணு தெரியாதவங்களுக்காக இருக்கக்கூடிய புத்தகம். அப்போ எந்த தளத்தில் இருக்கும் அப்படின்னா தரைத்தளத்தில் தான் இருக்கும். அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி தரைத்தளம். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் எது? மாணவர் தினம் அக்டோபர் 15, ஆப்ஷன் பி ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5, ஆப்ஷன் சி குழந்தைகள் தினம் நவம்பர் 14, ஆப்ஷன் டி தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. சரியான விடை ஆப்ஷன் சி குழந்தைகள் தினம் நவம்பர் 14.
அடுத்து வினா, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பிச்சமூர்த்தி, ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் சி முடியரசன், ஆப்ஷன் டி ஜெகநாதன். சரியான விடை ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் பி 2001, ஆப்ஷன் சி 2002, ஆப்ஷன் டி 2003. சரியான விடை ஆப்ஷன் ஏ 2000. அடுத்து பொறுத்துக வினா, நூலகம் மின் நூலகம், மின்னூல், மின் இதழ்கள். பி சைடு இ லைப்ரரி, இ மேகசின், லைப்ரரி, இ புக். நூலகம் அப்படின்னா லைப்ரரி, மின் நூலகம் இ லைப்ரரி, மின்னூல் இ புக், மின் இதழ்கள் இ மேகசின். சரியான விடை ஆப்ஷன் பி 3142. மெய்யெழுத்துக்களைப் போலவே டேஸ் எழுத்துக்களில் இணை எழுத்துக்கள் உண்டு. மெய்யெழுத்துக்களைப் போலவே டேஸ் எழுத்துக்களில் இணை எழுத்துக்கள் உண்டு. ஆப்ஷன் ஏ உயிர் எழுத்து, ஆப்ஷன் பி ஆயுத எழுத்து, ஆப்ஷன் சி உயிர்மை எழுத்து, ஆப்ஷன் டி தமிழ் எழுத்து. சரியான விடை ஆப்ஷன் ஏ உயிர் எழுத்து. மெய்யெழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் இருப்பது போலவே உயிர் எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் உண்டு. அடுத்து வினா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட எத்தனை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ 20,000, ஆப்ஷன் பி 50,000, ஆப்ஷன் சி 60,000, ஆப்ஷன் டி 40,000. சரியான விடை ஆப்ஷன் பி 50,000. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் உள்ளது. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான டேஸ் அண்ணா நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். அதாவது காமராஜர் பிறந்த நாளை நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். அப்போ காமராஜர் பிறந்த நாள் எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 15 ஜூலை, ஆப்ஷன் பி June 10, ஆப்ஷன் சி October 25, ஆப்ஷன் டி December 2. சரியான விடை ஆப்ஷன் ஏ 15 ஜூலை. நூலக விதிகளை உருவாக்கிய டேஷ் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் ஏ ரா அரங்கநாதன், ஆப்ஷன் பி கிருஷ்ணன், ஆப்ஷன் சி ஜெயபாலன், ஆப்ஷன் டி கோபாலன். இவர் தான் வந்து நூலக விதிகளை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் இவரை நூலகவியலின் தந்தை என அழைக்கிறோம். சரியான விடை ஆப்ஷன் ஏ ரா அரங்கநாதன். நடுவன் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? ஆப்ஷன் ஏ 1975, ஆப்ஷன் பி 1976, ஆப்ஷன் சி 1980, ஆப்ஷன் டி 1985. சரியான விடை ஆப்ஷன் பி 1976. அடுத்து வினா, மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆப்ஷன் ஏ மானம் இல்லா, ஆப்ஷன் பி மானம் இல்லா, ஆப்ஷன் சி மானம் அல்லா, ஆப்ஷன் டி மானம் மில்லா. இந்த இம்மு ஈவு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு மீ கிடைக்கும். அப்போ மானமில்லா. சரியான விடை ஆப்ஷன் பி மானமில்லா. தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ காந்தியடிகள், ஆப்ஷன் பி எம்ஜிஆர், ஆப்ஷன் சி நேரு, ஆப்ஷன் டி காமராசர். சரியான விடை ஆப்ஷன் டி காமராசர். அடுத்து வினா, ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ நரிரு வெத்தலையார், ஆப்ஷன் பி பெருவாயின் முள்ளியார், ஆப்ஷன் சி கண்ணகனார், ஆப்ஷன் டி பரணர். சரியான விடை ஆப்ஷன் பி பெருவாயின் முள்ளியார். அடுத்து பொறுத்துக வினா, நன்றியறிதல், ஒப்புரவு, நட்டல், விதைக்கும் விதைகள். இந்த சைடு நல்ல 8 நல்லொழுக்கம், பிறர் செய்த உதவியை மறவாமை, எல்லோரையும் சமமாக பேணுதல், நட்பு கொள்ளுதல். நன்றியறிதல் அப்படின்னா எல்லோரையும் சமமாக மன்னிக்கும், நன்றியறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல், நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல்,
விதைக்கும் விதைகள் 8 நல்லொழுக்கம். அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. நன்றியறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு, எல்லோரையும் சமமாக பேணுதல், நட்டல், நட்பு கொள்ளுதல், விதைக்கும் விதைகள் 8 நல்லொழுக்கம். சரியான ஆப்ஷன் 2, 3, 4, 1. அடுத்து வினா, பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் டாஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் டாஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி பஞ்சாப், ஆப்ஷன் சி ராஜஸ்தான், ஆப்ஷன் டி குஜராத். சரியான விடை ஆப்ஷன் பி பஞ்சாப். அடுத்து வினா, பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் எனப்படும். ஆப்ஷன் ஏ பம்பு, ஆப்ஷன் பி அமைதி, ஆப்ஷன் சி அடக்கம், ஆப்ஷன் டி பொறை. சரியான விடை ஆப்ஷன் டி பொறை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ நன்னூல், ஆப்ஷன் பி தொல்காப்பியம், ஆப்ஷன் சி பெருமாள் திருமொழி, ஆப்ஷன் டி நாச்சியார் திருமொழி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ நன்னூல். அடுத்து வினா, நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ ஆசாரக்கோவை, ஆப்ஷன் பி குறுந்தொகை, ஆப்ஷன் சி புறநானூறு, ஆப்ஷன் டி நற்றிணை. சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆசாரக்கோவை. அடுத்து வினா, பச்சை பசில் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண டேஷ் தரும். பச்சை பசில் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண டேஷ் தரும். ஆப்ஷன் ஏ அயர்வு, ஆப்ஷன் பி கனவு, ஆப்ஷன் சி துன்பம், ஆப்ஷன் டி சோர்வு. இங்கே இன்பம் கொடுத்துருக்காங்க, அதற்கு எதிர்ச்சொல்லா துன்பம். சி சரியான விடை ஆப்ஷன் சி துன்பம். அடுத்து வினா, உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல், உதித்த அப்படின்னா உதயமாகிறது, அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மறைந்த, ஆப்ஷன் பி நிறைந்த, ஆப்ஷன் சி குறைந்த, ஆப்ஷன் டி தோன்றிய. சரியான விடை ஆப்ஷன் சி மறைந்த. அடுத்து பொறுத்துக வினா, நந்தவனம் பார் பண் இழைத்து, பி சைடில் இசை உலகம் பதித்து பூஞ்சோலை. நந்தவனம் அப்படிங்கிறது பூஞ்சோலை, பார் உலகம் பண் இசை இழைத்து பதித்து. சரியான விடை ஆப்ஷன் சி 4, 2, 1, 3. சிரம் என்பதன் பொருள், சிரம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ தலை, ஆப்ஷன் பி தழை, ஆப்ஷன் சி தலை, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நம்ம பேருந்தில் பயணம் செய்யும்போது இந்த வாசகம் படிச்சிருப்பீங்க. கரம் சிரம் புறம் நீட்டாதீர், கரம் அப்படின்னா கை, சிரம் அப்படின்னா தலை ஹெட்டு. சரியான விடை ஆப்ஷன் சி தலை. பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் எது? பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் எது? ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம், ஆப்ஷன் பி மாமண்டூர், ஆப்ஷன் சி மகேந்திரவாடி, ஆப்ஷன் டி திருக்கழுக்குன்றம். சரியான விடை ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம். கடலின் வேறு பெயர், ஆப்ஷன் ஏ பறவை, ஆப்ஷன் பி பறவை, ஆப்ஷன் சி திமிழ், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கடலின் வேறு பெயர் ஆப்ஷன் பி பறவை. இந்த பறவை அப்படின்னா புல், புல்னா பறவை. அடுத்து வினா, அக்காலத்தில் மலைக்கடவுளை வேண்டி போகி பண்டிகை டாஷ் விழாவாக கொண்டாடப்பட்டது. அக்காலத்தில் மலைக்கடவுளை வேண்டி போகி பண்டிகை டாஷ் விழாவாக கொண்டாடப்பட்டது. ஆப்ஷன் ஏ இந்திர விழா, ஆப்ஷன் பி தமிழர் திருநாள், ஆப்ஷன் சி அறுவடை திருநாள், ஆப்ஷன் டி உழவர் திருநாள். சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்திர விழா.
இந்திரவிழா 28 நாட்கள் நடைபெறும். இந்த இந்திரவிழாவை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலும் இடம்பெற்றிருக்கும். அடுத்த தாள் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ இசை, ஆப்ஷன் பி நாக்கு, ஆப்ஷன் சி உலகம், ஆப்ஷன் டி சோலை. தாள் அப்படின்னா நாக்கு, ஆப்ஷன் பி நாக்கு. திருவள்ளுவர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தை 4ஆம் நாள், ஆப்ஷன் பி தை 2ஆம் நாள், ஆப்ஷன் சி தை 1ல் நாள், ஆப்ஷன் டி தை 5ஆம் நாள். திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி தை 2ஆம் நாள். அடுத்து மற்போரில் சிறந்தவன் யார்? மற்போரில் சிறந்தவன் யார்? ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன், ஆப்ஷன் பி நரசிம்மவர்மன், ஆப்ஷன் டி பரமேஸ்வரன், ஆப்ஷன் டி நந்திவர்மன். சரியான விடை ஆப்ஷன் பி நரசிம்மவர்மன். மற்போரில் சிறந்தவர் நரசிம்மவர்மன். அடுத்து வினா, ஆசாரக்கோவை டேஷ் வெண்பாக்களை கொண்டது. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 100, ஆப்ஷன் பி 200, ஆப்ஷன் சி 80, ஆப்ஷன் டி 70. சரியான விடை ஆப்ஷன் ஏ 100. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. அடுத்து வினா, உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஷ் என்பர். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஷ் என்பர் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ இலக்கண போலி, ஆப்ஷன் பி மயங்கொலிகள், ஆப்ஷன் சி வழக்கு, ஆப்ஷன் டி மரபு பிழை. சரியான விடை ஆப்ஷன் பி மயங்கொலிகள். கூரை என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ தழை, ஆப்ஷன் பி பறவை, ஆப்ஷன் சி பந்து, ஆப்ஷன் டி புடவை. கூரை என்பதன் பொருள் புடவை. இந்த கூரை வந்தது அப்படின்னா மேற்கூரை. சாலையெல்லாம் வேயும்போது மேற்கூரைன்னு சொல்லுவோம்ல, அந்த கூரை வரும். இந்த கூரை குறிக்கக்கூடியது புடவை. அடுத்து வினா, மோந்து பார்த்தால் டேஷ் மலர் வாடிவிடும். மோந்து பார்த்தால் டேஷ் மலர் வாடிவிடும். எந்த மலர் மாடிவிடும் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ அனிச்சம், ஆப்ஷன் பி அல்லி, ஆப்ஷன் சி தாமரை, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ அனிச்சம் மலர். அனிச்சம் மலர் முகர்ந்து பார்த்தாவே மலர் வாடிவிடும். அடுத்து வினா, அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் டேஷ் பெயரில் கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ லோரி, ஆப்ஷன் பி உத்தராயன், ஆப்ஷன் சி போகி, ஆப்ஷன் டி மகர சங்கராந்தி. சரியான விடை ஆப்ஷன் டி மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி பெயரில் தான் கொண்டாடப்படுகிறது. அடுத்து வினா, நிலையான செல்வம் எது? நிலையான செல்வம் எது? ஆப்ஷன் ஏ தங்கம், ஆப்ஷன் பி பணம், ஆப்ஷன் சி ஊக்கம், ஆப்ஷன் டி ஏக்கம். சரியான விடை ஆப்ஷன் சி ஊக்கம். நெய்தல் நில மக்களின் தொழில் என்ன? நெய்தல் நில மக்களின் தொழில் ஆப்ஷன் ஏ மீன்பிடித்தல், ஆப்ஷன் பி உப்பு விளைவித்தல், ஆப்ஷன் டி திணை விதைத்தல், ஆப்ஷன் சி சூறையாடலால் வரும் பொருள், ஆப்ஷன் டி வேட்டையாடுதல். சரியான விடை ஆப்ஷன் ஏ மீன்பிடித்தல் மற்றும் உப்பு விளைவித்தல். அடுத்து பொறுத்துகுவினா, விலை விளை விலை. விரும்பு பொருளின் மதிப்பு உண்டாக்குதல். விலை அப்படிங்கிறது பொருளின் மதிப்பு, விலை அப்படின்னா உண்டாக்குதல், விளைத்தல் விளைவித்தல் அப்படின்னு சொல்கிறோம்ல, விலை அப்படிங்கிறது விரும்பு. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி 2, 3, 1. சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. ஆப்ஷன் டி சரியான விடை 4. சிற்பக்கலை 4 வகைப்படும். அடுத்து வினா, கதிரவனுக்கு நன்றி கூறும் விழா எது? ஆப்ஷன் ஏ பொங்கல் விழா, ஆப்ஷன் பி சித்திர விழா, ஆப்ஷன் சி தீபாவளி விழா,
ஆப்ஷன் டி ஆடி விழா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் ஈஸியாக தெரியும். சரியான விடை ஆப்ஷன் ஏ பொங்கல் விழா. நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் யார்? ஆப்ஷன் ஏ பரதர் பரத்தியர், ஆப்ஷன் பி எய்னர், ஆப்ஷன் சி எய்ச்சியர், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ பரதர் பரத்தியர். எய்னர் எய்ச்சியர் வந்து பாலைநில மக்களில் வரும். அடுத்து வினா, உழவர்கள் டேஸ் மாதத்தில் விளை விதைத்து டேஸ் மாதத்தில் அறுவடை செய்வர். ஆப்ஷன் ஏ ஆடி தை, ஆப்ஷன் பி ஆவணி புரட்டாசி, ஆப்ஷன் சி ஆடி கார்த்திகை, ஆப்ஷன் டி மார்கழி கார்த்திகை. சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆடி மாதத்தில் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர். அடுத்து வினா, நரசிம்மவர்மன் தந்தை பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ராஜசிம்மன், ஆப்ஷன் பி சிம்ம விஷ்ணு, ஆப்ஷன் சி நந்திவர்மன், ஆப்ஷன் டி முதலாம் மகேந்திரவர்மன். சரியான விடை ஆப்ஷன் டி முதலாம் மகேந்திரவர்மன். நரசிம்மவர்மனின் தந்தை முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்து வினா, ஒப்பனை என்பது? ஆப்ஷன் ஏ மேக்கப், ஆப்ஷன் பி டிஃபன், ஆப்ஷன் சி சிப்ஸ், ஆப்ஷன் டி வெல்கம். சரியான விடை ஆப்ஷன் ஏ மேக்கப். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எது? நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எது? ஆப்ஷன் ஏ லா, ஆப்ஷன் பி லா, ஆப்ஷன் சி லா, ஆப்ஷன் டி நா. சரியான விடை ஆப்ஷன் பி லா. வருடலகரம். இந்த லகரத்தை ஒற்றை லகரம் அப்படின்னு சொல்லுவோம். இது தெரியும், சிறப்பு லகரம். அடுத்து வினா, மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆப்ஷன் ஏ நான்கு, ஆப்ஷன் பி ஆறு, ஆப்ஷன் சி எட்டு, ஆப்ஷன் டி பத்து. மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு இருக்குது. ஆப்ஷன் சி எட்டு. என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா, தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம், ஒற்றழகரம், வருடலகரம், சிறப்புலகரம், இடைநரகரம், வள்ளினரகரம். இந்த எட்டு எழுத்துக்களை தான் நம்ம மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வினா, டிமாண்ட் டிராஃப்ட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது? டிமாண்ட் டிராஃப்ட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது? ஆப்ஷன் ஏ பற்று அட்டை, ஆப்ஷன் பி வரைவோலை, ஆப்ஷன் சி கடன் அட்டை, ஆப்ஷன் டி காசோலை. சரியான விடை ஆப்ஷன் பி வரைவோலை. மாமல்லபுர சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது? மாமல்லபுர சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ இரண்டு, ஆப்ஷன் பி நான்கு, ஆப்ஷன் சி ஐந்து, ஆப்ஷன் டி ஆறு. சரியான விடை ஆப்ஷன் பி நான்கு. இலையின் வேறு பெயர், இலையின் வேறு பெயர். ஆப்ஷன் பி தலை, ஆப்ஷன் பி தழை, ஆப்ஷன் சி தழை, ஆப்ஷன் டி அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் சி தழை. அடுத்து வினா, பயன்கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆப்ஷன் ஏ பயனிலா, ஆப்ஷன் பி பயன் இல்லா, ஆப்ஷன் சி பயன் இலா, ஆப்ஷன் டி பயன் இல்லா. இந்த இன்னும் இயூ சேர்ந்து நீ. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ பயனிலா. அடுத்து வினா, தாலாட்டு என்பது டேஷ் இலக்கியங்களில் ஒன்று. தாலாட்டு என்பது டேஷ் இலக்கியங்களில் ஒன்று. ஆப்ஷன் ஏ வாய்மொழி, ஆப்ஷன் பி கலம்பகம், ஆப்ஷன் சி உலா, ஆப்ஷன் டி பல்லு. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாய்மொழி. தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. அடுத்த வினா,
ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ புதியதொரு விதி செய்வோம், ஆப்ஷன் பி காவிய பாவை, ஆப்ஷன் சி பூங்கொடி, ஆப்ஷன் டி ஊன்றுகோல். சரியான விடை ஆப்ஷன் ஏ புதியதொரு உலகம் சரி மணிக்கவும் புதியதொரு விதி செய்வோம். ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புதியதொரு விதி செய்வோம். அடுத்த வினா, வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ சிற்பி பாலசுப்ரமணியம், ஆப்ஷன் பி சி மணி, ஆப்ஷன் சி பிச்சமூர்த்தி, ஆப்ஷன் டி முடியரசன். சரியான விடை ஆப்ஷன் டி முடியரசன். அடுத்து பொறுத்துகவினா, மல்லெடுத்த சமர் நல்கும் கழனி, பி சைடில் வயல் தரும் போர் வலிமை பெற்ற. மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, மல்லெடுத்த அப்படிங்கிறது வலிமை பெற்ற. சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல். சரியான விடை ஆப்ஷன் டி 4 3 2 1. மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல். சரியான விடை ஆப்ஷன் டி 4 3 2 1. அடுத்து வினா, வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? வணிகரை நடுவு நின்ற நெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை, ஆப்ஷன் பி பதிற்றுப்பத்து, ஆப்ஷன் சி முல்லைப்பாட்டு, ஆப்ஷன் சி குறிஞ்சிப்பாட்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை. சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து எதை பெற்றனர்? சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து எதை பெற்றனர்? ஆப்ஷன் ஏ உப்பு, ஆப்ஷன் பி தானியம், ஆப்ஷன் சி வெள்ளி, ஆப்ஷன் டி வெள்ளம். சரியான விடை ஆப்ஷன் பி தானியம். ஆட்டுப்பாலை கொடுத்துட்டு தானியம் வாங்கிக்கிட்டார். அடுத்து வினா, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின், வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்று வணிகரின் நேர்மை பற்றி கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி அகநானூறு, ஆப்ஷன் சி நற்றிணை. சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள். சுட்டி எழுத்துக்கள் எவை? சுட்டி எழுத்துக்கள் எவை? ஆப்ஷன் ஏ அ, ஆப்ஷன் பி இ, ஆப்ஷன் சி உ, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சுட்டு எழுத்துக்கள் அனைத்தும் சரி. அ இ உ மூன்றுமே சுட்டு எழுத்துக்கள் தான், ஆனால் தற்பொழுது உ அப்படிங்கிறது வழக்கத்தில் இல்லை. சுட்டெழுத்துக்கள் மூன்றும் வரும் அ இ உ, தற்போது வழக்கத்தில் இல்லாதது உ. அடுத்து வினா, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி நற்றிணை, ஆப்ஷன் சி புறநானூறு, ஆப்ஷன் டி குறுந்தொகை. சரியான விடை ஆப்ஷன் ஏ அகநானூறு. துறைமுக நகரங்கள் பட்டினம் மற்றும் டேஷ் என்றும் குறிக்கப்பட்டன. துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் டேஷ் என்றும் குறிக்கப்பட்டன. ஆப்ஷன் ஏ பாக்கம், ஆப்ஷன் பி துறைமுகம், ஆப்ஷன் சி சாத்து, ஆப்ஷன் டி வணிகம். சரியான விடை ஆப்ஷன் ஏ பாக்கம், பட்டினம் பாக்கம். அடுத்து வினா, நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சு சக்திவேல், ஆப்ஷன் பி மாணிக்கம், ஆப்ஷன் சி முத்து, ஆப்ஷன் டி பிரகாஷ். சரியான விடை ஆப்ஷன் ஏ சு சக்திவேல். அடுத்து பொறுத்துகுவினா,
விடிவெள்ளி மணல் புயல் பனிமூட்டம். பி சைடில் பஞ்சுமெத்தை ஊஞ்சல் போர்வை விளக்கு. விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 1, 2, 3. அடுத்த வினா, முடியரசனின் இயற்பெயர் என்ன? முடியரசனின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ துரைராசு, ஆப்ஷன் பி மாணிக்கம், ஆப்ஷன் சி கவிராசு, ஆப்ஷன் டி சுப்பையா. சரியான விடை ஆப்ஷன் ஏ துரைராசு. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுற்றுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும். ஆப்ஷன் ஏ புறச்சுட்டு, ஆப்ஷன் பி அகச்சுட்டு, ஆப்ஷன் சி அண்மைச்சுட்டு, ஆப்ஷன் டி செய்மை சுட்டு. புறத்தே இருந்து சுற்றுப்பொருளை தருவது புறச்சுட்டு. ஆப்ஷன் ஏ புறச்சுட்டு. புறச்சுட்டு அப்படிங்கிறது அந்த எழுத்துக்களை நீக்கினாலும் அதோட பொருள் மாறாமல் இருந்தது, வேற ஒரு பொருளை தந்தது அப்படின்னா அது புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வினா, சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதை பெற்றனர்? நெல்லை கொடுத்துட்டு எதை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ உப்பு, ஆப்ஷன் பி கோதுமை, ஆப்ஷன் சி பருப்பு, ஆப்ஷன் டி பார்லி. சரியான விடை ஆப்ஷன் ஏ உப்பு. நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கிட்டு போனாங்களாமா அந்த காலத்தில். அடுத்து வினா, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி வஉசி, ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார். அடுத்து வினா, தன்னாட்டு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும், அதாவது நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கிட்டு போனாங்களே அந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி நற்றிணை, ஆப்ஷன் சி புறநானூறு, ஆப்ஷன் டி குறுந்தொகை. சரியான விடை ஆப்ஷன் பி நற்றிணை. செக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது? செக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது? ஆப்ஷன் ஏ வரவோலை, ஆப்ஷன் பி காசோலை, ஆப்ஷன் டி பணவோலை, ஆப்ஷன் டி கடன் அட்டை. சரியான விடை ஆப்ஷன் பி காசோலை. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதர் என்பது யாருடைய கூற்று அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி கண்ணகனார், ஆப்ஷன் சி அறிவுமதி, ஆப்ஷன் டி அகிலர். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஔவையார். அடுத்து வினா, ஆ இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து பொருள் தருவது டேஷ் எனப்படும். ஆ இ என்னும் சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து பொருள் தருவது டேஷ் எனப்படும். ஆப்ஷன் ஏ சுற்றுத்திரிபு, ஆப்ஷன் பி அண்மை திரிபு, ஆப்ஷன் சி செய்மை திரிபு, ஆப்ஷன் டி அகத்திரிபு. சரியான விடை ஆப்ஷன் ஏ சுற்றுத்திரிபு. கிரெடிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது? கிரெடிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது? ஆப்ஷன் ஏ கடன் அட்டை, ஆப்ஷன் பி காசோலை, ஆப்ஷன் சி வங்கி, ஆப்ஷன் டி பணத்தாள். சரியான விடை ஆப்ஷன் ஏ கடன் அட்டை. அடுத்து வினா, அரேபியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது எது? அரேபியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது எது? ஆப்ஷன் ஏ குதிரை, ஆப்ஷன் பி மயில், ஆப்ஷன் சி யானை, ஆப்ஷன் டி சர்க்கரை. சரியான விடை ஆப்ஷன் ஏ குதிரை. அரேபியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை. அடுத்து வினா, கூற்று வினா. கூற்று ஒன்று, சேமி சுட்டுக்கு உரிய எழுத்து இ. கூற்று இரண்டு, அண்மைச்சீட்டுக்கு உரிய எழுத்து ஆ. ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி, ஆப்ஷன் பி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு, ஆப்ஷன் சி
கூற்று ஒன்று சரி, கூற்று இரண்டு தவறு. ஆப்ஷன் டி, கூற்று ஒன்று தவறு, கூற்று இரண்டு சரி. சரியான விடை ஆப்ஷன் பி, கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு. ரெண்டு கூற்றுகளுமே தவறானது தான். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம், போர்க்களத்தில் குணப்படும் வெளிப்படுத்தும் குணம் எது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி, ஆப்ஷன் பி துன்பம், ஆப்ஷன் சி வீரம், ஆப்ஷன் டி அழுகை. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். சரியான விடை ஆப்ஷன் சி வீரம். நெய்தல் நிலத்தின் பூ என்ன, நெய்தல் நிலத்தின் பூ என்ன? ஆப்ஷன் ஏ அனிச்சம்பூ, ஆப்ஷன் பி தாழம்பூ, ஆப்ஷன் சி அல்லிப்பூ, ஆப்ஷன் டி தாமரைப்பூ. சரியான விடை ஆப்ஷன் பி தாழம்பூ. பண்டைய தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் எது, பண்டைய தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் எது? ஆப்ஷன் ஏ முசிறி, ஆப்ஷன் பி பூமுகார், ஆப்ஷன் சி உறையூர், ஆப்ஷன் டி காவிரி பூம்பட்டினம். சரியான விடை ஆப்ஷன் பி பூம்புகார். பூம்புகார் தான் பண்டைய தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம். அடுத்து வினா, டெபிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது, டெபிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ் சொல்? ஆப்ஷன் ஏ பற்றாட்டை, ஆப்ஷன் பி காசோலை, ஆப்ஷன் டி கடன் அட்டை, ஆப்ஷன் டி வரவோலை. சரியான விடை ஆப்ஷன் ஏ பற்றாட்டை. அடுத்து வினா, சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருள்களை தருவது டேஷ் எனப்படும். ஆப்ஷன் ஏ புறச்சுட்டு, ஆப்ஷன் பி அகச்சுட்டு, ஆப்ஷன் சி அண்மை சுட்டு, ஆப்ஷன் டி சேமை சுட்டு. சரியான விடை ஆப்ஷன் பி அகச்சுட்டு. முத்தேன் என்பதில் பொருந்தாதது எது, முத்தேன் என்பதில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ கொம்புத்தேன், ஆப்ஷன் பி பொந்துத்தேன், ஆப்ஷன் சி வண்டுத்தேன், ஆப்ஷன் டி கொசுத்தேன். சரியான விடை ஆப்ஷன் சி வண்டுத்தேன். அடுத்து வினா, காமராசர் டாஸ் மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார். எவ்வளோ மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்? ஆப்ஷன் ஏ ஒரு மைல் தூரம், ஆப்ஷன் பி ரெண்டு மைல் தூரம், ஆப்ஷன் சி மூன்று மைல் தூரம், ஆப்ஷன் டி நான்கு மைல் தூரம். சரியான விடை ஆப்ஷன் சி மூன்று மைல் தூரம். மூன்று மைல் தூரத்துக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்.